சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். பாடல்களை பாடும்போது நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. 765வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு தேவனுக்கு ஆமென், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். அமே. ஜெயித்தவர், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஒரே சபல ரபக பதர ரப ஏ பலரி அத்தனரே. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். ஒரே யுத்தத்தில் வல்லவர் ஏ பலரப சதடரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, கைகளை உயர்த்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. பாடுங்க. நன்றியோடு Thank you Father Jesus. உடரபகபதரா, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும்
என் துணையாக வந்திரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்திரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோ நன்றியப்பா சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. கைகளை உயர்த்தி எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. எனக்குள் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நன்றியப்பா. ஏ பலரி அந்தர பாஷேக பதரா. சொல்லுங்க, குறைவில்லாமல் நடத்தினீர். குறைவில்லாமல் நடத்தி 11 மாதங்கள் அதிசயமாய் நடத்தினார் அல்லவா. தடையெல்லாம் மாற்றினார் அல்லவா. நன்றி செலுத்துங்க. குறைவில்லாமல் தடையெல்லாம் அகற்றினீர். ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. என் வாழ்வின் நாயக நீரே. நன்றியோடு நல்ல தேவாதரலரபகபதராமதரலரி அந்தரோ. நன்றியோடு ஜீசஸ் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, குறைவில்லாமல் நடத்தினீர். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, எத்தனை இரவுகளை கடக்க முடியாமல் தவித்திருப்போம். எத்தனை நாட்கள் எங்களுக்கு கடினமாக இருந்து
இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி வர பண்ணி இந்த புதிய மாதத்தை நம்முடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பன். எல்லாரும் மனதார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு ராஜாவின் ஜெய கம்பீரம் நம் மத்தியிலே காணப்படுவதாக. அவர் பெரியவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், நம்மை நடத்தி கொண்டு வந்தார், நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை பெரியது, அவர் நல்லவர், அவர் வல்லவர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவனாயிருந்து, எவ்வளவு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராயிருந்து எங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஷலரியந்தரே ரிபாலரியந்தனரியந்தனரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும், உதடுகள் வழியாய் துதி வெளிப்படுவதாக, துதி வெளிப்படுவதாக. தேவன் நல்லவர். 11 மாதங்கள் அவர் பாதுகாத்து சுமந்து கொண்டு வந்தது, 12 மாதத்திலே அற்புதங்களை காண பண்ணுவதற்காக இத்தனை காலம் தேவன் நம்மை கிருபையாய் காத்து கொண்டு வந்தது, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வதற்காக. கர்த்தரதை செய்வார், எதிரான தடைகளை மாற்றுவார், எதிராக எழுப்புகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் யுத்தம் செய்து ஓ நமக்காய் நியமித்த நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி நமக்கு கிருபை செய்கிற தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறடுங்கள். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, ஆமென். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர். உணர்ந்து பாடுங்க, ருசித்து பாடுங்க. அப்பா, எத்தனை மரண பிடியிலிருந்து, எத்தனை கண்ணியிலிருந்து என்னை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஓ, ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உங்க இரக்கம் பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதாண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே
ஆமென் தாயை போல ஆற்றி தேற்றி நன்றியோடு சொல்லுவோமா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஏ பலரதடரபஷதரபகபதரா ஏ மமமகபதரா ஆமே நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா நடத்தி வந்தது நினைச்சு பாருங்க இந்த 11 மாசம் அவர் நடத்தினதை நினைச்சு பாருங்க கர்த்தர் ஒருவரே நடத்தினார்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஏ மகரபஷதரல ஏ புலரபஷதரலியதரா ஆமென் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மை எல்லாமே நன்மைக்காய் செய்கிறவரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஏ மலரியந்தடரா அப்பா பார்த்து சொல்லுங்க உங்க அன்பு பெருசுப்பா உங்க அன்பு பெரியது உள்ளத்துல உணர்ந்து சொல்லுங்க ஆமே ருசிக்க வச்சாருல ஆமே ஆமே ருசிக்க வைத்தார் அல்லவா சூழ்நிலை வனாந்தரமா இருந்தாலும் அன்பு அதிக ருசிக்க வைத்தாரு கிருபை அதிக ருசிக்க வைத்தாரு சொல்லுங்க நடத்தி வந்த பாதைகளை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு ஆண்டவரே நீங்க குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஆண்டவரே உமக்கு நன்றி உங்க அன்பு பெரியதப்பா உங்க இரக்கம் பெரியதப்பா உங்க கிருபை பெரியதப்பா உங்க தயவு பெரியது ஆண்டவரே நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம் ஆண்டவரை கடக்க முடியாத எத்தனை சூழ்நிலைகள் இருந்தது அதையெல்லாம் தாண்டி வர பண்ணினீரே எங்கள் சுய பலத்தால் நாங்கள் இந்த நாட்களை கடக்கவில்லை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய சுத்த கிருபை தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணி நீர் ஆண்டவரே எத்தனை எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா பாதியில் விழ விடவில்லை பாதி வழியில் எங்களை விட்டு விடவில்லை கடந்த 11 மாதத்துல ஏதாவது ஒன்றில் நீர் எங்களை விட்டிருந்தால் கூட இன்று நாங்கள் இல்லை ஆண்டவரே இன்று நாங்கள் இல்லை அப்பா இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர் உங்க அன்பு பெரியது எங்கள் மேல் பாராட்டுகிறவங்க கிருபை பெரியது ஆண்டவரே உம்முடைய தயவு பெரியதப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஹல்லேலூயா தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீரப்பா போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ரி பாபா பாலரி அந்தரா ஆமென் ஹல்லேலூயா
தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீர் முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே சொல்லுங்க தலைமுறை எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா மலரி அந்த எங்கள் பரிசுத்த தெய்வமே இருதயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி தலைமுறையா தலைமுறை தலைமுறை ராஜா ஆமென் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே இதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ரெண்டு கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றேன் சொல்லும் என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே நீர் வைத்த உம் ஹல்லேலூயா எத்தனை பேர் உண்மையா நன்றியோடு சொல்லுவீங்க ஒன்றுமில்லா நிலை கண்டுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றுமில்லா என் நிலை கண்டுன்னு பாடணும் அற்பமான என் ஆரம்பத்தை பாடணும் தேவன் நம்முடைய ஆரம்ப நிலையிலிருந்து இதுவரை கொண்டு வர எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார் அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து ஆண்டவருக்கு அப்படி இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க இருதயத்திலிருந்து எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார் யாருக்கு சொல்ல முடியும் என்னுடைய ஞானம் என்னுடைய பலன் என்று இல்லை நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய பலத்தினால்னா இல்லை 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 அவருடைய கிருபை அவருடைய கிருபை என்னை நீர் இதுவரை கொண்டு வர நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே நீங்க தான் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே நீங்க தான் என்ன கொண்டு வந்தீங்கப்பா ஆண்டவரே வெறும் கோலும் கையுமானவன் ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிடைத்த தயவு ஆண்டவரே இன்றைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறது என்றால் ஆண்டவரே உங்க கண்ணில் கிடைச்ச தயவு மாத்திரமே ஆண்டவரே உம்மால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் உம்மால் நாங்கள் வாழ்கிறோம் உம்மால் உம்மால் மாத்திரமே ஆண்டவரே நன்றி அப்பா glory அந்த
நீங்கதாப்பா, எல்லாத்துக்கும் நீங்கதான் ஆண்டவரே. இந்த நன்மையின் உறைவிடமே, ஆசீர்வாதத்தின் ஊற்றே, நன்றி ராஜா. நீதியும் ஞானமுமானவரே, சத்தமாய் இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ரெண்டு கைய விரித்து சொல்லுங்க, அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். சொல்லுங்க, ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. Thank you, Father. Jesus, Jesus, Jesus. Ebalariyantanarayma shekabadara. Hallelujah. Nandi seluthukirom. Nammude thirusamuhathil engale uruvisai kooda thaazhthukirom. Enga kooda pesungappa. Meepar Yesu Kristuvin naamathil pidave. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர், அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கிருபையாய் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. நினைவு கூறணும், நினைவு கூறணும். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறார், ஒவ்வொரு செகண்டும் நினைவு கூறுகிறார். ஆமென். 104வது சங்கீதத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ அவைகள் திகைக்குமா, திகைக்குமா. ஒரு செகண்ட் அவர் மறந்தா கூட நம்ம நடுங்கி போய்விடுவோம். ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம இதுவரை தாங்கினது, இனியும் தாங்கும். ஆமே. 11 மாதங்கள் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த மாதத்திலும் தேவன் கிருபையாய் நடத்துவார். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் சமாதானமாகவும், புது வருடம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இதுவரை சந்தித்திராத ஒரு நாட்களை தான் இந்த 2020 நாம் சந்தித்தோம். ஆனாலும் தேவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நடத்த முடியும் என்பதை நாம் ருசித்தறிய கர்த்தர் இந்த நாட்களை வைத்தார். இந்த நாட்களிலே தேவன் நம்மை வைத்திருப்பது, ஆமென், நம்மை தண்டிப்பதற்கல்ல, மாறாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை என்னால் நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள, நாம் உணர்ந்து கொள்ள, நாம் ருசித்தறிய தேவன் பல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நம்மை நடத்துகிறான்னு சொல்றவங்க, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. தேங்க்யூ ஃபாதர். கடந்த மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் இந்த மாதத்துக்காக போன மாதம் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அதை குறித்து வைக்க கிருபை செய்தார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 1078வது பக்கம். ஆமென். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும்
சங்கரிக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு நிமிஷம் அந்த வசனத்துக்கு மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் குடும்பமாய் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென். அநேக காரியங்களுக்கு தடையாக எதிராக எழும்புகிற சத்துரு சங்கரிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும். ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கை ஓங்கி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கை ஓங்கி இருப்பது, சத்ருவின் கை ஓங்கி இருப்பது என்றால் என்ன? எதிராளியானவன் நமக்கு விரோதமா என்ன நினைக்கிறானோ அந்த காரியங்களின்படி எல்லாமே நடப்பது. சத்ருவின் கை, பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான், ஒடுக்கினான். அங்கே பார்வோனின் கை ஓங்கி இருந்தது. ஜனங்களை அடிமைப்படுத்த நினைத்தான், அடிமைப்படுத்தினான். அங்கே பார்வோனின் கை ஓங்கி இருந்தது. ஜனங்களுக்கு அதுவரை மிருகங்களுக்கு கொடுத்து வந்த வைக்கோலை இனி கொடுக்க கூடாது என்று தடை பண்ணினான், அதே போல தடைப்பட்டது. பார்வோனின் கை ஓங்கி இருந்தது. அவ்விடத்திலெல்லாம் சத்துருக்களின் கை ஓங்கி இருந்ததை பார்க்க முடியும். ஆனால் அதே இடத்துல, அதே இடத்துல தேவன் இஸ்ரவேலருடைய கையை சத்ருவின் கைக்கு மேலே விரோதிக்கிறவர்கள் மேலே உயர்த்தும்படி, உயரும்படி, ஓங்கும்படிக்கு தேவன் கிருபை செய்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, அன்று செய்தவருக்கு இன்றும் அதை செய்ய முடியும். ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. ஆமென். இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை தேவன் தர காரணம் என்னவென்றால், ஆமென், நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். ஆமேன். எதிராளியான பிசாசின் தலையை நசுக்கினவரை ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பார்வோன் சேனை, எகிப்தியர் காணப்பட்டார்கள், அமலேக்கியர் காணப்பட்டார்கள், மீதியானியர் காணப்பட்டார்கள், அநேகர் காணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. அப்போ நமக்கு எதிராளின்னு சொல்லும்போது பிசாசானவன். பிசாஸ் என்ன செய்வான் என்றால், அவனுடைய காரியங்களுக்கு வழங்குகிறவர்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட வைப்பான். இதுதான் பிசாசின் தந்திரம். பிசாஸ் எப்படி அட்டாக் பண்ணுவான், தேவ பிள்ளைகளை எப்படி எதிர்ப்பான் என்றால், அவனுடைய காரியங்களுக்கு ஒத்து போகிறவர்கள் யாரோ அவர்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆமேன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட வைப்பான். யூதாசை கரத்தில் எடுத்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட வைத்தானே, பேதுருவை மத்தேயு 16 அதிகாரத்தில் கரத்தில் எடுத்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேச வைத்தான். உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை கண்டித்தாரா, பிசாசை கண்டித்தாரா? பிசாசை கண்டித்தார். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றா. அப்போ நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, விரோதிகளின் மேலே நம்முடைய கை உயரும்படி செய்வார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. விரோதிகள் மேலே கை உயர்த்தப்படுவது என்பது என்ன? சத்துரு சங்கரிக்கப்படுவது, நாம் நிலைத்திருப்பது. இதுதான் அதனுடைய அர்த்தம். சத்துருவுக்கு மேலே சத்துருவை தளர பண்ணுவார், தேவ பிள்ளைகளை வளர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசிப்பதின் அடையாளமாய் சத்தமாக இங்கிருந்து ஆமேன் சொல்லுங்கன்னு சொல்லாமலே சொல்லணும். ஆமேன். அது விசுவாசம். அது பாருங்கள், ஸ்தோத்திரத்தோடு வார்த்தைகளை கேட்கணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது ஆமேன். ஸ்தோத்திரத்தோடு வார்த்தையை கேட்கும்போது அந்த கிருபை பெருகும் பாருங்க. ஸ்தோத்திர கிருபை பெருகும். அந்த கிருபைக்குள்ள வார்த்தைகள் விதைக்கப்படும் போது, கிருபை என்கிற வேலைக்குள்ளே வார்த்தைகள் விதைக்கப்படும் போது, பிசாசுக்கு வந்து அந்த விதையை எடுத்துக்கொண்டு போக முடியாது.
ஆமென். எனவே ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும், ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இருந்து வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவன் இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்து வார்த்தையை கேட்கும்படி தேவன் கிருபை செய்கிறார் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் கை உன் விரோதிகளின் மேல உயரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கை என் விரோதிகள் மேல உயரும்படி கர்த்தர் செய்வார். என் கை என் விரோதிகள் மேல, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. விசுவாசிக்கிறவங்க சத்தமா அறிக்கை செய்யுங்க, என் கை என் விரோதிகள் மேல உயரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நம்முடைய கை விரோதிகள் மேல உயரணும்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் உயரும். ஜெயிக்கிறவங்க கையை உயர்த்துவாங்கல்ல, ஜெயிக்கிறவங்க தங்கள் நாட்டு கொடியை அசைப்பார்கள். அப்போ சத்துருவை ஜெயிக்கணும். ஜெயம் எப்படி வரும், ஜெயம் எப்படி வரும்? ஆமென். 1 Corinthians 15:57 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜெயம் எங்கிருந்து வரும்? ஜெயம் பரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. நம்ம அருமையா பாடுவோமே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை. ஜெயம் பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து நமக்கா இறங்கி வந்தவர் யார்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பேதுருவை கொண்டு பவுலை கொண்டு கொரிந்தியருக்கு ஆவியானவர் எழுதும் போது 1வது நிருபத்தின் கடைசியில் இப்படி எழுதி வைத்தார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ அவர் தான் நமக்கு ஜெயத்தை தந்து சத்துருவை தளர பண்ணி நம்முடைய கையை நம்முடைய விரோதிகள் மேலே உயரும்படி செய்கிறார். இன்று நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், தடைகள் இவைகளை கண்டு தளர்ந்து ஒருவேளை நீங்கள் இந்த கால வேளையில் வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, சில சூழ்நிலைகளை விட்டு என்னால் எழும்ப முடியலப்பா, சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. ஆமை, நிந்தைகளினாலே பரியாசங்களினாலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி போராட்டங்களினாலே நெருக்கி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. அப்பா, வேதனையாக இருக்குது ஆண்டவரே. அநேக நன்மைகளை ஆண்டவரே சுதந்திரிக்க நெருங்கும் போது சத்துரு குறுக்கால வந்து நிற்கிறானே ஆண்டவரே. ஒரு பெலிஸ்தீன் வந்து இஸ்ரவேலரை நிந்தித்தது போல ஆண்டவர் எத்தனை நிந்தைகள் ஆண்டவரே. ஆமே ஆண்டவரே, பெலிஸ்தீன் தடை செய்வது போல எத்தனை தடைகள் ஆண்டவரே. வளர கூடாதபடிக்கு பார்வோன் ஜனங்களை ஒடுக்கினது போல எத்தனை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே. இது நடுவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்காதா என்று இந்த காலை வேளையில் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. உன் கை உன் விரோதிகள் மேல உயரும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆர்ப்பரி சொல்லுங்க, உன் கை உன் விரோதிகள் மேல உயரும்படி செய்வார். என் கை என் விரோதிகள் மேல உயரும்படி செய்வார். கர்த்தரே இதை செய்வார். அப்ப ஜெயம் எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவினால கிடைக்கும். அப்ப நம்முடைய கையை உயர்த்தும்படி, நாம ஜெயத்தை கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை மீகா 5வது அதிகாரத்தில் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார். அவர் என்னிடத்தில் வருவார். என் கையை என் விரோதிகள் மேல உயர்த்த இயேசு என்னிடத்தில் வருவார். சொல்லுங்க, அவர் என்னிடத்தில் வருவார், என்னிடத்தில் வருவார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அது வெளிப்பட்டது, அது நடந்தது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அப்படி கேட்கணும். எப்படி என்னுடைய பலத்தினால என் சத்துருவை ஜெயிக்க முடியுமா? என்னுடைய பலத்தினால என்னை விரோதிக்கிறவங்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது. மாறாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என் விரோதிகள் மேல என் கையை உயர்த்த ஆள போகிறவர் என்னிடத்தில் வருவார். சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார்.
இந்த சிச்சுவேஷன்ல இயேசு வருவார். வந்து என்ன செய்வார் தெரியுமா? உயர்ந்திருக்கிற சத்ருவின் கையை தாழ்த்தி தாழ்ந்திருக்கிற என்னுடைய கையை உயர்த்துவார். ஆமென். அவர் என்னிடத்தில் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அதுதான் மீகா ஏழுல தீர்க்கதரிசி சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது அல்லவா. மீகா 7:8 வாசிங்கள். மீகா 7:8 என் சத்ருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எப்படி வெளிச்சமா இருப்பார்? அவர் என்னிடத்தில் வருவார். ஒளியாகிய கிறிஸ்து, கமான், கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் என்னிடத்தில் வருவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, உன் மேல என் கையை உயரும்படிக்கு செய்ய இயேசு என்னிடத்தில் வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வருவார். அவர் தான் இதை செய்வார். சத்ருவின் உயர்ந்திருக்கிற சத்ருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதேன்னா, சத்ரு சந்தோஷப்படும்படியான காரியங்கள் நடந்திருக்கிறது. அப்பதான் தேவ பிள்ளை, தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளை சொல்லுகிறான், சத்ருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, ஓவர ஆடாத. அவர் வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் வருவார். இன்று சத்ருவின் கை ஓங்கினது போல காணப்படலாம். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை கேட்கதான் இந்த நாளில் கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கதான் கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னிடத்தில் வருவார். என் விரோதிகள் மேல என் கையை உயர்த்த இயேசு என்னிடத்தில் வருவார். அவர் இருக்கிற இடத்துல அவர் தாங்க ஆளுகை செய்வார். அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் ஆளுகை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல அவர் நினைக்கிறபடி தான் நடக்கும். பாருங்கள், கப்பலில் படகில் இயேசு எழுந்து நின்றபோது எவ்வளவு அலைகள் இறைந்து கொண்டிருந்தது. அவர் அடங்க பண்ணினார். அங்கே அவரை இயற்கை ஆளுகை செய்ய முடியவில்லை, அவர் இயற்கையை ஆளுகை செய்தார். இயற்கை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, அவர் தான் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணினார். படகிலிருந்து மறுகரைக்கு இறங்கின போது 6000 பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபன் இயேசுக்கு முன்னாடி ஓடி வரும்போது 6000 பிசாசுகள் இருக்கிறது, இயேசு மட்டும் நிற்கிறார். ஒரே வார்த்தை தான், போயிரு அப்படின்றார். கண்ட்ரோல் பண்ண முடியலை இயேசுவை. யாருக்கும் அடக்க முடியவில்லை, இயேசுவை யாருக்கும் ஆள முடியவில்லை. காரணம், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவ்வளவு பெரிய தேவன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் விரோதிகள் மேல் என் கையை உயர்த்த என்னிடத்தில் வருவார். நம்புறவங்க ஆர்ப்பாரிப்போடு, அவர் வருவார். இயேசு வருவார். அதான் பரத்திலிருந்து ஜெயம் வரும். அப்படியே கையை உயர்த்தி கண்களை மேல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வராண்டவரே. பரன் என்னை காக்க வல்லோ. அவர் வருவார். இந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வருவார். சத்ரு அதிகமா போராடுறானா? சத்ரு அதிகமா போராடுறானா? அவன் போராட்டம் அதிகரிப்பது எது அடையாளம் தெரியுமா? இந்த திரி அணைய போவது என்பதின் அடையாளம் அல்ல, எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது என்பதின் அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராட்டம் அதிகரிக்கும் போது, பிரச்சனை அதிகரிக்கும் போது, ஓ இந்த திரி அணைய போவது என்பதின் அடையாளம் அல்ல, எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது என்பதின் அடையாளம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 7:7 அப்போஸ்தலர் 7:7 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17 வாசியுங்கள். 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ராஜா தோன்றி, 19 அவர்களை உபத்திரவப்படுத்தினான். எப்பொழுது இது நடந்தது? தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம், 17 இருக்குல்ல, 17, 18, 19 நான் சொன்ன வார்த்தைகள். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்புகிறான். அவன் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினான்.
மிகவும் ஒடுக்க ஆரம்பித்தார். சத்துருவின் கை பல வேளைகளில் பயங்கரமா நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஓங்கினது போல காணப்படலாம். ஹல்லேலூயா. இது எது அடையாளம் தெரியுமா? சத்துரு ஜெயிக்க போறான் என்பதின் அடையாளம் அல்ல, அவன் தோற்றவன். அவனை எப்பொழுதுமே அவர் தோற்கடித்து கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டே இருப்பார். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதம் காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உபத்திரவம் அதிகமா இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது. நல்ல கரங்களை தட்டி கோரே, அவர் வருவார், அவர் என்னிடத்தில் வருவார். சிலர் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது சிலர் வந்து ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவான், எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, பார்த்துக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஸ்கூலில் 4 மணிக்கு ஸ்கூல் விடும், பிள்ளைங்களுக்கு 1 ஹவர் விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடுறதுல சண்டை வந்துடும். சண்டை வந்தது இவன் வேதனை தாங்க முடியாமல் அழுவான். அழும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா, இப்போ எங்கள் அப்பா என்னை கூப்பிட வருவாங்க பாரு, சொல்லி கொடுக்குறேன். சத்துருவின் கை ஓங்கினது போல இருக்கும்போது சத்துருவை பார்த்து சொல்லுங்க, அவர் பேரை சொன்ன அவன் நடுங்குவான், அவர் பேரை சொல்லுவான், அப்பா நாமத்தை சொன்ன யாருக்கு நிக்க முடியாது. சொல்லுங்க, அவர் வருவா, அவர் வருவா. உன் கையை தாழ்த்தி என் கைய உயர்த்த, என் தகப்பன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவா. ஆமே ஆமே, அவர் வருவா. எந்த ஆசீர்வாதத்தை எந்த வாக்கு தத்துவத்தையும் சுதந்திரிக்க விடாதபடிக்கு பார்வோனின் கை பலத்தது போல ஃபீல் பண்றீங்களா? ஒரி பண்ணாதீங்க, அவர் வருவார். அவர் ஒரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். ஆம் பார்த்து சொன்னா போதும், நீ கை கொடுக்கணும்னு தேவையில்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார். ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். என் கையை உயர்த்த வருவார். நீங்க நம்பிக்கையா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. என் உள்ளம், என் ஆவியில் நான் கழி கூறுகிறேன், என் ஆண்டவர் ஆமே வருவார். ஆமே, அவர் வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா. அலைகள் உயர்ந்திருந்தது, சீஷர்களின் படகு தாழ ஆரம்பித்தது. இயேசு வந்தார், அலைகள் தாழ்ந்தது, படகு உயர்ந்தது. ஹல்லேலூயா. வருவாருங்க, வருவாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகம் போகிறது. முதல் அவர் என்ன செய்கிறார், என் கையை விரோதிகள் மேலே உயர்த்த அவர் என்னிடத்தில் வருவார். ரெண்டாவது அவர் செய்கிற காரியம் என்ன? 4வது வசனத்தை பாருங்க. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு, நீங்க 5-4 வாசிங்க. அவர் நின்று கொண்டு வாசிங்க, கரெக்ட். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ரெண்டாவது அவர் என்ன தெரியுமா செய்வார்? தளர்ந்து இருக்கிற என்ன நிலைத்திருக்க பண்ணுவார். முதல்ல என்ன ஸ்டடி பண்ணிட்டு தான் அங்கே ஃபைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. வந்துட்டு என்ன ஸ்டடி பண்ணுவார்? ஒரு நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எங்கள் அப்பா வருவார், அப்பா வருவார். அப்பா வந்த உடனே முதல்ல என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. அவனை ஸ்டடி பண்ணிட்டு தான் ரெண்டாவது ஃபைட் பண்ணுவார். ஸ்டடி பண்ணுறார், என்ன சொல்கிறார், நின்று கொண்டு மேய்ப்பார், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் நாம. அதுதான சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 100வது சங்கீதம் 3வது வசனம், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்முடைய மேய்ச்சலின் ஆடு ஆண்டவரே நான், உம்முடைய மேய்ச்சலின் ஆடு நான் ஆண்டவரே. ஆமென். 95வது சங்கீதத்தின் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடு. ஆண்டவரே உங்கள் கையில் இருக்கிறப்பா, நான் உங்கள் கையில் இருக்கிறேன்ப்பா, உங்ககிட்ட தருகிற ஆண்டவரே. அவர் மேய்க்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? அவர் நின்று கொண்டு மேய்ப்பார், அவர் பலத்தோடும் மகத். அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும், கர்த்தருடைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும், நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அப்படி மேய்க்கும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? அவருடைய பலமும் அவருடைய மகத்துவமும் பலவீனமான நம்மை பலப்படுத்தும், தளர்ந்த நம்மை திடப்படுத்தும், நலிந்த நம்மை புஷ்டியாக்கும். இப்படி அவர் மேய்த்து நம்மை திடமாய் நிற்க பண்ணுவார், நம்ம நிற்க வைப்பார்,
விழுந்து கிடக்கிற நம்மை நிற்க வைப்பார். அதை தானே மீகா சொல்லுகிறான், என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு சில சூழ்நிலையில நீங்கள் விழுந்தது போல ஃபீல் பண்றீங்களா? வலது கரத்தை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எப்படிப்பா எழும்ப போற? அவருடைய பலத்தினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் அவர் என்னை நிலைத்திருக்க பண்ணுவார். அவர் வருவார், வந்து என்ன ஸ்டடி பண்ணுவார், என்ன நிலைத்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். அப்படித்தானே சொல்லுகிற, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா! தேங்க்யூ ஃபாதர். ஆமென். ஒரு வருவார், வந்து நிலைப்படுத்துவார். அடுத்தவர் என்ன செய்கிறாரா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது வசனத்தை வாசித்து, ஆறாவது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் அசீரியா தேசத்தையும் இம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியா நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகள் மீது நம் எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்பு வைப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருகிறார், அவர் நிலைத்திருக்க பண்ணி அடுத்து பாதுகாக்கிறார். நம்மை ப்ரொடெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஃபைட் பண்ணுவார். நிலைத்திருக்க பண்ணுகிறார், பாதுகாக்க. அசீரியனுக்கு தப்பு வைக்கிறார். யார் அசீரியன்? ஏசாயா 52 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்குகிறவன். அதாவது எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த போது எகிப்தியரால இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு, இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு அசீரியன் ஒடுக்க ஆரம்பிக்கிறான், அசீரியன் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறவன் அசீரியன். ரட்சிக்கப்பட்ட நான் அதை ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. இந்த அசீரிய ஆவி என்ன தெரியுமா? முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்குவான். இந்த ஏசாயா 52:4 மட்டும் வாசிங்க. ஏசாயா 52:4, பூர்வத்திலின் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல். பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை நம்ம எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டோம். திடீர்னு வருவோம் இடையில, யாரும் அதான் சொன்னேன் அல்லவா, யார் அவனுக்கு வழங்குகிறார்களோ அவங்களை கையில் எடுப்பான். அது இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் ஆனாலும் சரி, இயேசுக்கு எதிராக இருக்கிறவங்க ஆனாலும் சரி, கூட இருக்கிறவங்களை கொண்டானாலும் சரி, சரி எதிராக இருக்கிறவங்களை கொண்டானாலும் சரி, முகாந்திரமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, ஆனால் ஒடுக்குவான். முகாந்திரம் இவன் தான் அசீரியன். இதுக்கு விரோதமாய் நம்முடைய கை ஓங்க வேண்டுமானால் இயேசு வரணும். அவரால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அசீரியனுக்கு தப்பு வைக்கிறார். ஆமென். ஏசாயா 8:7 அதனுடைய 7:4-7 வரையுள்ள வசனங்கள் பார்த்தீர்களானால், யூதாவுக்கு விரோதமாய் அசீரியன் திட்டம் போடுவான். அவனை யூதாவை மடங்கடிக்க, யூதாவை நிர்மூலமாக்க திட்டம் போடும்போது கர்த்தர் சொல்லுவார், நீங்க அவங்களுடைய யோசனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு 7 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை. அப்போ எதிராளியினுடைய யோசனைகளை, நமக்கு விரோதமாய் சத்துரு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், எப்படி நம்மை பாதுகாக்கிறாராம்? சத்துருக்களின் ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், ஆனால் சத்துரு நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஏதாவது மிச்சம் இருந்திருக்குமா? இல்லை. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், அதையும் தாண்டி நாம நிக்க காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்குகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 31:5 அதனுடைய 5 வசனம், ஏசாயா 31:5-8:9 வசனங்களை வாசியுங்கள். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார்.
அவர் வர்றது நம்மை நிலைத்திருக்க பண்ணுவதற்கு மாத்திரமல்ல நம்மை காத்து தப்ப பண்ண. எட்டாவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவார், அசீரியன் விழுவார். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான், அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். ஒன்பதாவது வசனம், இது எப்படி நடக்கும், இது எதனால் நடக்கும்? ஒன்பதாவது வசனம், அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போகும், அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள். எந்த கொடி? என் மேல் பறக்க விட்ட ஜெய கொடி, என் மேல் பறக்க விட்ட நேச கொடி. அந்த கொடியை கண்டு க்ளோரே அசீரியன் கலங்குவான். அவர் உன்னிடத்தில் வரும்போது உன் மேல அவருடைய ஜெய கொடியை யெகோவா நிசி எங்கள் கொடி அவர் பறக்க விடுவார். அசீரியன் இதுவரை உன்னை ஒடுக்கின அசீரியன் இனி கலங்கி ஒடுங்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise God. அந்த கொடி என் மேல் பறக்க விட்ட கொடி யெகோவா நிசி. ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயித்தவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யுத்தத்தில் glory. ஆமென். ஜெயிக்கிறவங்க கொடிதான் பறக்கும்ல. ஹல்லேலூயா. அவர் நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்ம மேல ஆமென் கொடியை பறக்க விட்டுருவார். அவர் வந்தாலே ஜெயம் தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்தாலே ஜெயம். ஆமீன். என் சத்துரு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. ஆமீன். என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எனக்கு நடக்குமா? கேட்க நல்லா இருக்கு. இது எனக்கு நடக்கும் என்பதின் அடையாளம் என்ன? அந்த ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஆமீன் இந்த செய்தியை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எனக்கு இது நடக்குமா? கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, கேட்கும்போது அப்படியே இருக்குது. ஆனால் உண்மையில் எனக்கு நடக்குமா? எனக்கு நடக்கும் என்பதின் அடையாளம் என்ன? ஒரே ஒரு அடையாளம், அது மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. இவரே சமாதானக்காரர். சாரி, ஏழாவது வசனம், யாக்கோபிலே மீதியானவர்கள், யாக்கோபிலே மீதியானவர்கள். எட்டாவது வசனம், யாக்கோபிலே மீதியானவர்கள், யாக்கோபிலே மீதியானவர்கள். அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள் சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தது. இவைகள் எத்தனையோ பேரை வாரிக்கொண்டும் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் இன்று என்னை மீதியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை மீதியாய் வைத்திருக்கிறார், என்னை மீதியாய் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலிருந்து சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த நாளை உன்னை காண வைத்திருக்கிறார் கர்த்தர். உன்னை மீதியாய் வைத்திருக்கிறார். எத்தனை நிந்தைகள், எத்தனை நெருக்கங்கள், இதோடு முடிந்தது, இன்று இரவோடு முடிந்தது, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த எத்தனை தருணங்களை கடந்து உன்னை தேவன் மீதியாய் வைத்திருப்பதின் நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதான், உன் கை உன் விரோதிகள் மேல உயரோ. நல்ல கைய தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் மீதியாய் வைத்திருக்கிறார். ஆமே ஆமே. நம்புங்கள், அவர் வருவார். அவர் என்ன ஸ்டடியாக்குவார், என்ன ஸ்டடியாக்குவார், என்ன நிலைப்படுத்ததான். ஆமென். வார்த்தையை தந்துட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு 75 சொன்னதே 100 நிறைவேற்றினார். ஆனால் அதுக்கடையில் எவ்வளோ பேசியிருப்பார் தெரியுமா? அவனை பலப்படுத்த வல்லவன் ஆனானான். அப்போ வல்லவன் ஆக்க வேண்டிய மேய்ச்சலை கொடுக்கணும்ல? கொடுக்கிறார். அவர் மேய்ப்பார், நிலைத்திருக்க பண்ணுவார். அவருடைய பலத்தோடும் அவருடைய மகத்துவத்தோடும் மேய்க்கும் போது ஆமென் நலிந்த நம்முடைய வாழ்க்கை புஷ்டியாகும். தளர்ந்த அனுபவம் திடப்படும். ஆமென். மெலிந்த அனுபவம் பலப்படும். அவர் நிலைப்படுத்தி நம்மை பாதுகாத்து அவர் வரும்போதே ஒரு கொடியை பறக்க விட்டுருவார். ஆமீன். வேறு கண்ட்ரி பிரசிடென்ட்லாம் இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம கொடி கூட அவங்க நாட்டு கொடியும் பறக்கும். ஏன்னா அந்த பிரசிடென்ட் இங்கே இருக்கிறார். வரும்போது அந்த கொடி அமெரிக்க பிரசிடென்ட் வரும்போது அமெரிக்க ஃப்ளாக் இந்தியாவில் பறக்கும். ஒவ்வொரு பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் வரும்போது அவங்க கொடி பறக்கும். ஹா, என் தேவன் வரும்போது வேறு எந்த கொடியும் பறக்காது.
ஆமா அந்த கொடிக்கு ரெண்டு பேர் உண்டு ஒன்று நேச கொடி இன்னொன்று ஜெய கொடி அவர் கூடாரத்திலிருந்து பார்க்கிற எனக்கு அது நேச கொடியா தெரியும் வெளியிருந்து பார்க்கிற ஆசிரியர் எனக்கு அது ஜெய கொடியா தெரியும் ஏ மா 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 அந்த கொடியை கண்டு நான் கலக்குவேன் ஆசிரியன் கலங்குவார் ஹல்லேலூயா நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உன் கை உன் விரோதிகள் மேல உயரும் நம்புங்கள் இது அடையாளம் என்ன கத்தர் மீதியா வச்சிருக்கிறார் ஆமென் கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட முடிந்தவங்க இந்த வசனத்தை அப்படி நெஞ்சோடு மீக அஞ்சு அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சுப்பா என் நிலைமை என் குடும்ப நிலைமை எல்லாமே உங்களுக்கு தெரியும் Thank you, Father. ஐயம் இருந்ததோர் காலத்து ஆவி குறைவால் தான் மீட்ப உதீர சத்துருவை வென்றேன் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினா முற்றும் என் உள்ளம் கால வேளையில எத்தனை பேர் ஆண்டவர் மாத்திட்டார் எத்தனை பேருடைய பயத்தை ஆண்டவர் நீக்கிட்டார் முற்றும் என் உள்ளம் அப்படி வலதுகிறத உயர்த்தி சொல்லுங்க காக்கும் வல்ல அவர் பாதுகாப்பா பறந்து காக்கிற பட்சியை போல காப்பா அவர் வருவாருங்க சத்துரு என்று சந்தோஷப்படுவதை குறித்து பயப்படாதே கலங்காதே ஆமென் அவர் வருவா அவர் வருவா ஆள போகிறவர் வருவா ஏ மாமா கதரே காத்திடுவா தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் ஈருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் நேரத்தில் சோதனை வார் வேளையில் சொற்கேட்கும் சேவி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து சொல்லுங்க பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் அரண் என்னை காக்க வல்லோ பாரதேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெயத்தை காண்பார்களாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பார்களாக விரோதிகள் மேல் உடைய பிள்ளைகள் கையை நீ உயர்த்த போகிற தயவுக்காக இத்தனை காலம் இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் குடும்பங்களில போராடி கொண்டிருக்கிற சத்துருவை தளர பண்ணி அவர்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளின் கை உயரும்படிக்கு நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அன்றவரை விருதாவாய் பேசுகிறவர் அல்ல வார்த்தையை தந்து பலப்படுத்துவதற்கு நோக்கம் உண்டப்பா உடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்க சத்துருவை மலங்கடித்து பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கும்படிக்கு அவர்கள் கரத்தை உயர்த்த போகிற பலப்படுத்த போகிற திடப்படுத்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆமென் 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 அப்படியே நெஞ்சோடு சேர்த்து வச்சு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் கேட்கும்படி என்னை நீங்க மீதியா வச்சுங்க ஆண்டவரே இந்த நாளை நான் கிருபையாய் கண்டு என்னை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்தேன் என்னை என் குடும்பத்தை நீர் மீதியாய் வைத்திருப்பது நோக்கம் இத்தனை இத்தனை புயல் அடித்தும் இத்தனை கொடுங்காற்று வீசியும் கப்பர் சேதம் உண்டாச்சு ஆனால் உயிர் சேதம் இல்லை கர்த்தர் மீதியாய் வைத்து தொழிலில் நஷ்டம் வந்துச்சு பிஸ்னஸில் அடி வந்துச்சு பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துச்சு பல கப்பர் சேதம் உண்டாச்சு பல சேதங்கள் உண்டாச்சு ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் கர்த்தர் இதுவரை கொண்டு வந்து எங்களை மீதியாய் நீர் வைத்திருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொண்டோ எங்கள் கையை பலப்படுத்துவே எங்கள் கரத்தை உயர்த்துவே சத்துருவை தளர பண்ணி எங்களுக்கான நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு எங்கள் விரோதிகள் மேல
நேரங்கள் கையை உயர்த்துவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீ தந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில எங்களோடு பேசின வல்லமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்ட, இந்த வார்த்தை தங்களுக்கு என்று பிடித்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரதை செய்ய போகிறேன் ஆண்டவரே. விரோதிகள் மேல உடைய பிள்ளைகளுடைய கரத்தை உயர்த்த போகிறேன். உடைய பிள்ளைகள் அந்த கையினாலே நன்மையை சுதந்தரிக்க போகிறார்கள். எதை எதை பெற்றுக்கொள்ள முடியாமல், எதை எதை கை நீட்டி எடுக்க முடியாமல் உடைய பிள்ளைகள் இத்தனை நாள் தவித்தார்களோ அதற்கெல்லாம் நீர் முற்றுப்புள்ளி வைத்து நன்மையை சுதந்தரிக்கும்படி, இவர்களுக்கான ஆசீர்வாதத்தை கை நீட்டி எடுக்கும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளின் கரத்தை அவர்கள் விரோதிகள் மேல நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும். போக்கில் வரத்திலும் காத்துக்கொள்ளும். சத்துரு எவ்விதத்திலும் உடைய பிள்ளைகளை கண் வைக்காதபடி காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள பற்றிக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவருடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவருடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரை தாங்குவதாக. ஆண்டவரே, வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுனால் யாருக்கும் சொந்த ஊருக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இதுவரை செய்த மனுகா காத்தீரே, எல்லாரையும் அப்படியே காத்துக்கொள்வீராக. இந்த மாத சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் மற்றும் எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று இந்த வசனத்துக்கு முன்பதாக கண்ணீரோடு முழங்காற்படிக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க கையை நீங்க உயர்த்த போறீங்கப்பா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் உமக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். இந்த கூடுகை நாள் ஏற்பட்ட எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை புதிய டைமிங். முதல் ஆராதனை 6 மணி, இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கு. குடும்பமான வரையில் முதல் ஆராதனைக்கு வர முடிந்தவர்கள் முதல் ஆராதனைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி முடியாதவர்கள் இரண்டாவது ஆராதனைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.